Sri Lakshmi Vallabharambham Vigano Munimadhyamam Asmadhacharya Parjantham Vande Guru Parambaram. இந்த கோயில பட்டது இப்போ உத்தமர் கோயில்னு சொல்லுது. இந்த இடத்துல வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. என்ன நடக்குதுன்னா அக்ஷர அபியாசம் நடக்கிறது. விஜயதசமி அன்னைக்கு எழுதுறது ரொம்ப விசேஷம். எதுக்காக விஜயதசமி மற்ற நாளெலாம் எழுதக்கூடாதுன்னா மற்ற நாளில் எழுதலாம் தப்பு கிடையாது. விஜயதசமின்னா விஜயம் என்றால் வெற்றி என்று அர்த்தம். அந்த காலத்தில் வந்து இடத்துல வந்து இந்த நாளில் எழுதினா வந்து மேம்மேலே வந்து வெற்றி பெறலாம் ஜெயம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த அக்ஷராபியாசம் வந்து இந்த விஜயதசமி இன்னைக்கு பண்ணுறது. பொதுவாக வந்து இப்போ இந்த விஜயதசமி இன்னைக்குன்னா நவராத்திரியில் வந்து முடிஞ்சு 9 நாள் முடிஞ்சு 10ஆம் நாள் விஜயதசமின்னு சொல்கிறது. 9 நாளும் வந்து 30 தேவிகளும் லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி 3 தேவிகளும் தவம் இருந்து ஒரு பெரிய அசுரனை அழிக்கிறார். அந்த அசுரனை அழித்து இந்த விஜயதசமி இன்னைக்கு இந்த விஜயம் அதாவது வந்து இந்த போரில் வெற்றி காண்றாங்க. அதுக்காக தான் வந்து அந்த வெற்றி காணும் போது இந்த உலக சேமத்துக்காக அந்த அசுரனை வச்சு வெற்றி காண்றாங்க. இந்த விஜயதசமி வந்து அது வெற்றி காண்றதுனால ஜெயம் பண்ணுறதுங்கிறது அதுக்காக தான் இங்கே வந்து விட்டுறது. இந்த இடத்துல பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தானியத்தில் எழுதுறதுன்னா என்ன தானியம் வச்சுருவோம் நெல்லில் எழுதுறது. எதுக்காக இருக்குன்னா அந்த நெல் எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லை போட்டால் பல விதைகள் நமக்கு பல விதைகள் இருந்தால் நட்டோம்னா பல நெல்கள் கதிர்கள் வருது. அதே மாதிரி குழந்தைகள் படிப்பு வந்து நல்லா மேம்மேலும் வரணும் விஷமாகணும் அமைக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வந்து நெல் எழுதுறது. இந்த கோயிலில் வந்து எல்லா கோயிலும் எழுதுறாங்க எல்லாம் நல்லா எல்லா கோயிலும் பண்ணலாம். ஆனால் வந்து இந்த இடத்துல எதுக்காக பண்ணுறது முக்கியமாக அப்படின்னா இந்த இடத்துல வந்து சரஸ்வதி வந்து ஞான சரஸ்வதியாக இருக்கா படிப்புக்கு அதிபதியாக இருக்கா இங்கே ஏட்டு சுடூர் இருக்காராம் விசேஷம் இங்கே. அதனால தான் இங்கே வந்து ரொம்ப விசேஷமானது. 30 தேவிகள் இங்கே வந்து ஒன்றா இருக்கிறது இந்தியாவிலே ஒரு கோயில் தான் வேறு எங்கேயும் கிடையாது. 50 தேசமே இருக்கிறது இந்தியாவில் கோயில் தான். மற்ற கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு இடத்துக்கு போகணும். இப்போ லட்சுமி ஒரு இடத்துல பார்க்கணும் சரஸ்வதி ஒரு இடத்துல பார்க்கணும் அம்பாள் ஒரு இடத்துல பார்க்கணும். இங்கே வந்து நவராத்திரி தினத்தில் 3 தேவிகள் வந்து இந்த அசுரனை வதம் பண்ண மாதிரி இங்கே வந்து 3 பேரும் இங்கே எழுதியிருக்கா. அதனால் வந்து இந்த இடத்துல பண்ணுறது விசேஷம். மும்மூர்த்தியில் 90 சமயத்துக்கு இந்தியாவிலே ஒரு கோயில் தான். அதனால் இந்த இடத்துல வந்து விசேஷம். குழந்தை எல்லாம் ஒன்றும் நல்லா வித்யாட்சாரம் பண்ணி நல்லா வந்து அக்ஷராபியாசம் பண்ணி நல்லா மேம்மேலும் குழந்தை வரணும்னு பிரார்த்தனை பண்ணி ஞானசரஸ்வதி பிரார்த்தனை பண்ணிட்டு சுபமஸ்து. உத்தமர் கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க சார். பாப்பா ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்து சரஸ்வதி வழிபாடு வந்து பண்ணிட்டு போய் ஸ்கூலில் சேர்க்கணுங்கிற வந்திருக்கோம். இங்கே வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைங்க நல்லா படிப்பாங்கங்கிறது ஃபஸ்ட்டு இங்கே சாமி கும்பிட்டு போகணும் அப்படிங்கிறது வந்திருக்கோம். திருச்சி மாவட்டத்தில் உத்தமர் கோயிலில் தான் சரஸ்வதி பிரம்மான் சிவன் எல்லாருமே மூவர் எல்லாமே இங்கே இந்த கோயிலில் இருக்கிறதுனால எல்லாமே இந்த கோயிலுக்கு வராங்க. மெயினாக சரஸ்வதி பூஜை அன்னைக்கு விஜயதசமி அன்னைக்கு இன்றைக்கி குழந்தைங்களுக்கு வித்யாரம்பம் பண்ணுறதுக்கு எல்லாருமே இங்கே வந்து பூஜை பண்ணுறாங்க. திருச்சியிலே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயம் இந்த கோயில். எங்கள் குழந்தைங்களுக்காக வித்யாரம் பண்ணிட்டோம். சரி பூஜை பண்ணி சாமி மட்டும் போகலான்னு வந்திருக்கோம். எப்படி வந்து இன்னும் சாமி எல்லா சாமியும் பார்த்துட்டோம். சரஸ்வதி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு கிளம்ப வேண்டும். நல்லாயிருக்கு. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. என்னோடய பேரா செல்வி. ஸ்ரீரங்கம். ஹாய், இன்றைக்கி நாங்கள் உத்தமர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி சரஸ்வதி பூஜைக்காக ஃபார் மை சன்ஸ் வித்யாரம்பம். ஸோ கோயிலில் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ வாழை இலை நெல் எல்லாமே வந்து அவங்க தராங்க. நம்ம பேர் நட்சத்திரம் எல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு குழந்தைகளை வந்து நம்ம பேர் எழுத வச்சுட்டு ஆயி எல்லாம் போட வச்சுட்டு நம்ம அர்ச்சனை முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம். ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட ஃப்யூச்சருக்காக. ஸோ ஆஸ் ஃபர் பேரண்ட்ஸ் விஷ் அவங்க விஷ் அவங்க ஐஏஎஸ்ஸாக வரணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்றோம் அப்படின்னா ஸோ அது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அதுக்காக இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி வித்யாரம்பம் பண்ணுறதுக்காக கோயிலுக்கு வந்திருக்கோம். Thank you.
También tú vas.